இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை இறந்த கேஸ் விஷயமா நான் பேட்டி கொடுத்துருந்தேன். நான் வந்து பொண்ணோட தாய்மாமா. அந்த இறந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி மக. இப்போ வந்து எங்களை நேற்றிருந்து அலக்கழிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம், இங்கே ஒட்டந்திரத்தில் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அலக்கழிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ திண்டுக்கல்லில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் பாடியை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை கம்பல் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட் யாருன்னு அரெஸ்ட் பண்ணவே இல்லை. பொண்ணோட, அந்த இறந்த பொண்ணோட என் தங்கச்சி தான். அவங்க என் மாப்பிள்ளை எல்லாத்தையுமே அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஃபுல்லாக திமுகக்காரவங்க கூட இருந்து ஒரு 50-60 போலீஸ் படையோடு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ மின்மயானத்துக்கு வந்து குழந்தைய கொண்டு போயிட்டாங்க. எந்த நீதியுமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. இனிமேலும் கிடைக்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாது. உள்ள என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாமையே பாடியை வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும். மக்கள் தான் அந்த நீதியையும் வாங்கி தரணும். உங்கள் என்னை அடிக்க வந்தது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து என்னை அடிக்க வந்தது வந்து நம்ம பழனி சிட்டிங் எம்எல்ஏ ஐபிஎஸ் செந்தில்குமார் அவர் தான் என்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை அடிக்க வந்தாங்க. ஏன்னா இதனால் எனக்கு பின்னாடி என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. இதுக்கு வந்து நீதி இப்போ வரைக்கும் கிடைக்கல, இனிமேல் கிடைக்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கே வந்து திமுக பாதுகாப்போடு தான் இப்போ கொண்டு போகிறாங்க. திமுக தொண்டர்கள் தான் இருந்தாங்க, சுற்றி திமுக தொண்டர்கள் தான் இருந்தாங்க. போலீஸ் ஒரு 50-60 போலீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள அந்த பொண்ணை இழந்துட்டு இருக்க அவங்கள வந்து மிரட்டி போலீஸை வச்சு பேசி அவங்கள வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கூட்டிட்டு போயிட்டாங்க. பயமத்தி தான் இப்போ கொண்டு போயிருக்காங்க. என் பேர் அருண் பாண்டியா. இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லாமே. தன்னோட தாத்தா அவரு, தன்னோட தாய் மாமா அவரு எங்க போனா கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்க.